ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அருளிய உபனிஷத் வாகினி அத்தியாயம் 4, முண்டக உபனிஷதம். கண்கள் மங்களகரமான பொருள்களை காணட்டும், செவிகள் புனிதமான ஒலிகளை கேட்கட்டும், இறைவனை சிந்தித்திருப்பதில் காலம் கழியட்டும் என்ற பிரார்த்தனை ஸ்லோகத்தோடு இந்த உபனிஷதம் தொடங்குகிறது. இந்த உபனிஷதத்தின் உபதேசம் பிரம்ம வித்யை என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு காரணம், காரிய பிரம்மமான ஹிரண்ய கர்ப்பருடைய போதனையை அது முதலில் தருவதனாலோ, அல்லது இந்த போதனை பிரம்மத்தின் பெருமையை பற்றியதாக இருப்பதாலோ ஏற்பட்டிருக்கலாம். தலையை மழித்து அதன் மேல் தீச்சட்டியை ஏந்தி கொண்டு அறிய வேண்டிய ரகசியம் இந்த பிரம்ம வித்யை என்று இந்த உபனிஷதம் கூறுகிறது. தலையை மழித்துக் கொள்வதும் முண்டனம் எனப்படும். அதனால் இந்த உபனிஷதம் முண்டக உபனிஷதம் என்னும் பெயர் பெற்றது. அது எப்படி ஆனாலும் மெய்யறிவின் சாரத்தையே அப்படியே பிழிந்து கொடுப்பதால் எல்லாவற்றிலும் தலையாயது என்று இந்த உபனிஷதம் போற்றப்படுகிறது. 4வது வேதமான அதர்வண வேதத்தில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. பரபிரம்மத்தின் அனைத்தையும் கடந்த, அனைத்திலும் வியாபித்த அம்சங்கள், சொந்த அனுபவத்தினால் உறுதி செய்யப்பட்டு வளமாக்கப்பட்ட இந்த மெய்யறிவானது குருவினிடமிருந்து சீடனுக்கு வாய்மொழியாகவே உபதேசிக்கப்பட்டு வந்திருக்கிறது. குணம் ஒன்றும் இல்லாத நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது இது பரவித்யை எனப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்து நிற்கும் பரம்பொருளை பற்றிய வித்யை என்பது கருத்து நிறைந்த குணங்கள் உள்ள உருவமும் பெயரும் கொண்ட சகுணமான ஈஸ்வரனை பற்றி பேசும் பொழுது இது அபரவித்யை எனப்படுகிறது. கடந்து நிற்கும் தத்துவத்தை அல்ல, கலந்து உள்நிற்கும் ஆண்டவனை பற்றிய வித்யை என்பது பொருள். இவை இரண்டும் தான் இந்த உபனிஷதத்தில் காணப்படுபவை. சௌனகர் அங்கீரசருக்கு உபதேசிக்கப்பட்டவை என்று இதன் வாசகங்கள் தெரிவிக்கின்றன. வேதங்களும் அதன் அங்கங்களும் அபரவித்யை போதிக்கின்றன. உபனிஷதங்கள் குறிப்பாக பரவித்யை போதிக்கின்றன. ஆனால் சுவையான செய்தி என்னவென்றால், உயர்ந்த லட்சியமான மெய்யறிவு என்னும் வித்யைக்கு அபர வித்யை நம்மை அழைத்துச் செல்கிறது. சிலந்தி தன் வலையை தன்னிடமிருந்தே உண்டாக்கிக் கொள்கிறது. இப்படியேதான் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகம் அதன் காரணமான பரம்பொருளிலிருந்து தோன்றுகிறது. படைப்பு படைப்பவன் என்ற கூட்டின் விளைவே இந்த உலகம் என்ற சம்சாரம். சத்தியத்தை அறியாதவரை இது உண்மையாகவும் நிஜம் போலவும் பயனுள்ளதாகவும் தோன்றும். உயர்ந்த பட்சம் சமய சடங்குகள் செய்வதனால் ஒருவன் பெறக்கூடியது ஸ்வர்க்கமே ஆகும். இவ்வுலக வாழ்வை விட அது அதிக காலம் நீடிக்கலாம். ஆனாலும் எவ்வளவுதான் நீண்டிருந்தாலும் அதற்கு முடிவு உண்டு. ஆகையால் உண்மையை நாடுபவன் ஸ்வர்க்கத்திடம் ஆசையை வைப்பதில்லை, மிகவும் கருணை உள்ள முதிர்ந்த ஞானியான ஆசிரியரை அணுகுகிறான். பிரம்மமே உலகின் உபாதி காரணமும் நிமித்த காரணமும் ஆகும். பிரம்மமே உலகின் உபாதி காரணமும் நிமித்த காரணமும் ஆகும். அந்த ஆசிரியர் இவனுக்கு பிரம்மத்தை எல்லாம் பிரம்மமே, அதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவை எல்லாமே பிரம்மத்திலிருந்து தோன்றுகின்றன, நெருப்பிலிருந்து பொறிகள் தெரிப்பது போல, தோலில் மயிர்கள் வளர்வது போல பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றுகின்றது. நெருப்பு பொறிகளையும் மயிரையும் போலவே உலகமும் பிரம்மத்திலிருந்து வேறாக தோன்றுகிறது. பிரம்மமே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் வெட்ட வெளியில் சுற்றி வரும்படி செய்கிறது. உயிர்கள் செய்யும் காரியங்களின் பலன்களை எல்லாம் பிரம்மமே தருகிறது. ஜீவியும் ஈஸ்வரனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் மனித உடல் என்னும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரண்டு பறவைகள். ஜீவன் காரியங்களை செய்கிறது, அவற்றின் பலன்களை ஏற்றுக்கொள்கிறது. இறைவனோ ஒன்றும் செய்யாமல் சாட்சியாக அந்த உயிர் பறவையின் செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உயிர் பறவை இறைவன் என்ற அந்த மற்ற பறவையை பார்த்து அதனுடைய பிரதிபிம்பமே தான் என்பதை உணரும் பொழுது துக்கத்திலிருந்தும் விடுபடுகிறது. இறைவனை அறிய வேண்டும் என்ற ஆசையால் மனது ஈர்க்கப்படும் போது மற்ற இழிந்த இச்சைகள் எல்லாம் தேய்ந்து மறைகின்றன. பின் ஆத்மாவை பற்றிய அறிவு உண்டாகிறது. இந்த மெய்யறிவை மனிதனுக்கு புகட்டுவதுதான் நோக்கம் என்று இந்த உபனிஷதத்தின் கடைசி மந்திரம் கூறுகிறது. முண்டகம் என்றால்
தலையாய உபனிஷதம் என்று நாம் துணிந்து சொல்லலாம். இதனாலே தான் இந்த உபனிஷதத்தின் மந்திரங்களுக்கு பொருள் சொல்லி விளக்கும் பொருட்டு இரண்டு அத்தியாயங்களை ஒதுக்கி இருக்கிறது பிரம்மசூத்திரம். முண்டக உபனிஷதம் மொத்தம் மூன்று பிரிவுகள் கொண்டது. முதற் பிரிவில் அப்ரவித்யையும், இரண்டாம் பிரிவில் பரவித்யையும், அதனை அடையும் முறையையும் விளக்கப்பெற்றிருக்கின்றன. மூன்றாம் பிரிவில் மெய்ப்பொருளின் இயலும், பந்தத்திலிருந்து விடுபடுவதன் இயலும் விளக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மத்தை அடைவதற்கு உதவும் கர்மாக்களை பற்றியும் இம்மந்திரங்கள் சொல்கின்றன. இக்காரணம் பற்றியே இந்த உபனிஷதமானது மிக புனிதமானது என்று மதிக்கப்படுகிறது. முன்னர் சுட்டிக்காட்டியது போல வெளி உதவி ஒன்றும் இல்லாமலே தன்னிடமிருந்தே வலையை பின்னுகிறது சிலந்தி பூச்சி. அப்படி பின்னிய வலையை அது தனக்குள்ளே இழுத்து கொண்டும் விடுகிறது. இம்மாதிரியே படைப்பு செய்யப்பட்டது உலகம் உண்டாயிற்று. இப்படி படைக்கப்பட்ட பிரகிருதி பிரம்மத்தின் ஒரு வெளிப்பாடுதான். களிமண்ணிலிருந்து பானையும், பருத்தியிலிருந்து ஆடையும், தங்கத்திலிருந்து நகைகளும் செய்யப்படுவது போல. ஆகையினாலேதான் பிரம்மம் பிரகிருதி என்ற இயற்கையின் உபாதான காரணம் என்று கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது நிமித்த காரணமும் கூட. அதாவது பானைக்கு குயவன் நிமித்த காரணமாக இருப்பது போல இந்த உலகம் ஒரு பெரிய அறிவிலிருந்து தான் தோன்றி இருக்க முடியும். அந்த அறிவும் முற்றும் உணர்ந்த அறிவாகும். உனது தனிப்பட்ட கடமைகளோடு பொது ஜன சேவையையும் செய்திடு. உனது தனிப்பட்ட கடமைகளோடு பொது ஜன சேவையையும் செய்திடு. கர்மாக்களை சமய சடங்குகளை செவ்வனே செய்வதால் ஸ்வர்க்கத்தை அடையலாம். அப்படிப்பட்ட சடங்குகளுக்குள்ளே அக்னிஹோத்திரம் என்ற வேள்வி மிக முக்கியமானது. இம்மாதிரி சடங்குகளை செய்வதால் மனது தூய்மைப்படுகிறது. பரவித்யைக்கு இந்த மன தூய்மை மிகவும் இன்றியமையாத முதற் பயிற்சியாகும். வேள்வி மேடையிலிருந்து உயர எழும் தீக்குழந்தைகள் பிரம்மத்தை உணர்வாயாக என்று வேள்வி செய்பவரை பார்த்து உற்சாகப்படுத்துவது போல் காண்கின்றன. உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் உடைய பொருளை நன்கு உணர்ந்த நினைவோடு வேள்வியை செய்யும் ஒருவன் வேள்வியில் இடும் அவிகளின் மூலம் சூரிய மண்டல ஜோதிஷை அடைவதற்கு ஆற்றல் உள்ளவனாகிறான். அவை அவனை இந்திரனுடைய உலகத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. இரண்டு வகையான நித்திய கர்மாக்களை வேதங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒன்று இஷ்டம், மற்றது பூர்த்தம். அக்னிஹோத்திரம் சத்தியத்தை பேசுதல், தபஸ் அல்லது துறவு, வேதங்களை பயிலுதல், வீட்டு விருந்தாளிகளை உபசரித்தல், இவையெல்லாம் இஷ்டம் எனப்படும். கோயில் கட்டுதல், சத்திரம் சாவடி கட்டுதல், குளம் வெட்டுதல், மரம் நடுதல், இந்த பணிகள் எல்லாம் பூர்த்தம் எனப்படும். இவை நல்ல பயன்களை கொடுக்கும். ஆனாலும் இவை காரண காரிய சங்கிலிகள், ஆகவே அழிந்து போகக்கூடியவை. அதனால் அடிப்படையிலேயே குற்றங்குறை நிறைந்தவை. ஓம் என்பது அம்பு, பிரம்மமே இலக்கு. படைப்பு முழுதுமே நாமரூபத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால் அது மாயையாகும். அதை சொற்களினால் சொல்ல முடியும். அதனால் அது மனது, புத்தி இவற்றுக்கு உட்பட்டு குறைவுபட்டதாய் இருக்கிறது. புருஷோத்தமனான இறைவனே என்றும் உள்ளவன், உண்மையானவன், தூயவன், செயலை தூண்டுபவனும் அவனே, அதன் பலனை தருபவனும் அவனே. ஆனால் அவனை நம் கண்முன்னால் காண முடியாது, கண்ணால் காண முடியாது. நம் அறிவிற்கும் அப்பாற்பட்டவன். நடுக்குடத்திலிருந்து விரியும் ஆரக்கால்கள் எப்படி மையத்திலிருந்து ஒரே தூரத்தில் இருக்கின்றனவோ, அதுபோல எல்லா உலகங்களும் இறைவனாகிய மையத்திலிருந்து புறப்பட்டு அவனிடத்திலே சமமாக பொருந்தியிருக்கின்றன. நடுக்குடத்திலிருந்து ஆரக்கால்கள் புறப்படுகின்றன என்று அறிவதற்கு மனதே கருவியாகும். பிரம்மம் என்ற லட்சியத்தை குறிவைத்து மனது என்ற பாணத்தால் அடிக்க வேண்டும். லட்சியத்தை நன்றாக குறிவைத்து உபனிஷதங்களின் போதனைகளை வில்லாக்கி நன்றாக இழுத்து பாணத்தை விடு. பிரம்மத்தை அடைந்து அதனை வெற்றி கொள். அதாவது ஓம் என்ற பிரணவமே இங்கு அம்பு, பிரம்மமே இலக்கு. அந்தக்கரணம் என்ற உள் அறிவில் பிரதிபிம்பமாக ஒளிர்ந்து உயிரே ஒளிவிக்கிறது பிரம்மம். இந்த அறிவை ஒருவன் வெளி உலகினின்று திருப்பி உள்முகமாக்க வேண்டும். வெளி உலக தொடர்பு மனத்தை சேராக்கிவிடும். இப்பொழுது ஒரே குறியாக முனைப்போடு ஓம் என்ற பிரணவத்தை தியானம் செய்வதற்கு மனத்தை பழக்கு. ஆத்மா ஜீவிக்குள் ஜீவியோடு இருக்கிறது. ஜீவியை இயக்குகிறது என்ற போதும் அதை ஜீவியினால் பாதிக்கப்படாததாக தியானம் செய். எண்ணிறந்த நாடிகளும்
நுட்பமான நரம்புகளும் பல திக்குகளிலும் பரவும் மைய இடமாகிய ஹிருதயத்தில் ஆத்மாவை தியானம் செய். இந்த முறை பின்பற்றப்பட்டால் ஒருவன் ஞானத்தை நிச்சயம் அடைய முடியும். பிரம்மம் சடங்குகளுக்கும் துறவுக்கும் அப்பாற்பட்டது. பிரம்மம் சடங்குகளுக்கும் துறவுக்கும் அப்பாற்பட்டது. இறைவனின் பெருமையை காட்டும் கருவியே இந்த உலகம். மனிதனுடைய இதயத்துள்ளே இருக்கும் ஆகாயமும் இதேபோல் இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இறைவன் ஒருவனுடைய மூச்சுக்கும் மூச்சு. அவனுக்கு தனி ஒரு வடிவம் இல்லை. அவனை சொற்களால் சுட்டிக்காட்ட முடியாது. மற்ற எந்த இந்திரியங்களினாலும் அவனுடைய ரகசியத்தை உணர்ந்துவிட முடியாது. வெறும் துறவிக்கும் அவன் அப்பாற்பட்டவன். வேதத்தில் சொல்லப்படும் சமய சடங்குகளுக்கும் அவன் அப்பாற்பட்டவன். பற்றின் அடையாளமே இல்லாமல் பகையும் ஆணவமும் மமதையும் இல்லாது தூய்மையடைந்த மனத்தாலேதான் அவனை அறிய முடியும். ஞானமே அனுபூதியை தரும் வல்லமை உடையது. நமது திறன்களையெல்லாம் ஒருமுகப்படுத்துவது தியானத்தால் முடியும். அப்படிப்பட்ட தியானத்தால் ஞானத்தை பெற முடியும். இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முடியும். 5 பிராணங்களினால் இந்த உடம்பை பிரம்மம் செயல்படுத்துகிறது. உள்மனம் தேவையான தூய்மையை பெற்றுவிட்ட போது இந்த உடலிலேயே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள பிரம்மம் திருவுள்ளம் கொள்கிறது. விறகில் சூடு போலவும் பாலில் வெண்ணெய் போலவும் வெளிப்புலன்களிலும் உட்புலன்களான மனது புத்தி இவற்றிலும் ஆத்மா உள்ளுரைந்து நிற்கிறது. ஆனால் இப்பொழுது நமது அறிவு ஈரமுள்ள விறகினைப் போல் புலன் இச்சைகள் அவற்றுக்கு நேரும் ஏமாற்றங்கள் என்ற நாற்றத்தில் அமிழ்ந்து கிடக்கின்றது. இதயத் தடாகம் அருவறுப்பான பாசிப்படலம் நீங்கி தூய்மைப்படும் பொழுது ஆத்மா தனக்குரிய ஒளியுடன் பிரகாசிக்கிறது. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்றுவிட்ட ஒருவன் பூஜிக்கப்பட வேண்டியவன். ஏனெனில் அவன் விடுதலை பெற்றுவிட்டான். அவன் பிரம்மமாகிவிட்டான். அதனை அடைந்து அதாக நிற்பதற்குத்தானே அவன் இத்தனை முயன்றது. சாயன்பர்களே, மெய்யன்பர்களே, உபனிஷத் வாகினியில் 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றது. வரும் வாரத்தில் நாம் 5வது அத்தியாயம் மாண்டூக்கிய உபனிஷதம் அதை பற்றி கவனத்தில் கொள்வோம். ஜெய் சாய்ராம்.